ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வாழ்ப்பாறை பட்டணத்துக்கு நான் கத்துடைய செய்தியை கொண்டு போயிருந்தேன் பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நைட்டில் மக்கள் எல்லாம் தீ பந்தத்தை பிடித்து கொண்டு தான் வருவார்கள் யானை எல்லாம் வரும்ல சரியான கூட்டம் அங்கே ஒரு எலக்ட்ரிஷன் ஒருத்தர் நாங்கள் கூட்ட நடக்கிற ரெண்டாவது நாள் கரண்டில் அடிபட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டார் அப்போ அன்னைக்கு நான் சாயங்காலம் தான் அவருக்கு அடக்கம் ராத்திரியில் அடக்கம் பண்ணுறாங்க அடக்கம் பணம் எதுவழியா போகும் தெரியுமா நம்ம கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கிற கிரவுண்ட்லேயே தான் போகணும் காலையில் இருந்து ஆண்டவர் அந்த பிணத்துக்கு நீ ஜெவம் பண்ணு நான் எழுப்புவேன் அந்த பணத்துக்கு ஜெவம் பண்ணு நான் எழுப்புவேன் எனக்குள்ளே சுயம் ஐயோ எந்திரிக்காட்டி நம்மளை அசிங்கமாக நினச்சிருவாங்களே கள்ள ஒளியக்காரன் சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு சரி பாதை வேற வழி உண்டு அவர்கள் அதுக்காகவே ஆண்டு அந்த கிரௌண்டு ஒளியா அந்த டெட் பாடியை இரவு எட்டு மணி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கொண்டு போக வைக்கிறார் அப்போவா இந்த மரமண்டைக்கு புரிய வேண்டாம் எதுக்கு கன்வென்ஷன் கிரவுண்டுகளோடு இந்த டெட் பாடி கொண்டு போறாங்க ஆண்டு ஒரு பயம் அதை உயிரோடு எழும்பாட்டி எழும்பாட்டி விசுவாசிக்கிறவன் பதறான் விட்டுட்டேன் கொண்டு போயிட்டாங்க இன்று வரை எனக்கு அது ஒரு பெரிய இழப்பு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அந்த ஏன் தொடலன்னு இன்னைக்கு வர அழுவேன் அன்று சொன்னாரே 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 உந்தி தல்ற என்னட்ட போ இதுக்குதான் அந்த டெட் பாடிங்கோட வலி வரி வருதுன்னு எங்கே இந்த தேயிலை காட்டுக்குள்ளோடி பாதை இருக்குது அது வழியே போகலாம்ல இந்த கிரவுண்ட் வழியை கூட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க டெட் பாடியை ஒரு பேருக்காது நான் இறங்கி ஒரு பண்ணட்டுமா அவங்க குடும்பத்துக்கு அப்படி சொல்லிட்டாது நான் எதா செஞ்சுருக்கலாம் செய்யலை உன்னை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை கற்று சொல்லும் போதே செஞ்சிடு அதை டிலே பண்ணி டிலே பண்ணி டிலே பண்ணி போட்டேன்னா பெரிய இழப்பு